வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம தி கேஸ் ஸ்டடி ஆஃப் வானிட்டா Season-1 Episode 3 தான் பார்க்க போறோம். இனி வரப்போற 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும், ஒரு கன்சிஸ்டன்ஸ் இருக்காது. ஏன்னா அடுத்து வர 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அந்த 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஸ்டடிஸ்ல வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணும், அதனால வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட்டிங் பிளேஸ் மாதிரி காட்டுறாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிலட் கலர் நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சண்டையை வேற யாரும் போல, நம்ம ஹீரோவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விச் இருப்பாள் அவ்வளவுதான். அவளும் அந்த புக்கை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு லூக்கா தானே ஒன்று அனுப்புனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி என்னோட செல்ஃபை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும், என் பேர் வானிட்டாஸ், நான் வந்து ப்ளூ மூனுக்கு கீழே பிறந்தவன், நான் வந்து என்னோட உண்மையான பவரை உனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷாக்காக, நம்ம ஹீரோவும், நீ வெயிட் பண்ணிப்பார், என்னோட உண்மையான ஃபார்மை வந்து நான் உனக்கு காட்டுறேன். இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கடிக்குது. அந்த உல்ஃபும் அவளோட ஷோல்டர் வந்து கடிச்சு பின்னாடி இழுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோ, நான் இந்த பேட்டிலுக்காக ஒரு மான்ஸ்டர் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா கீழ் வந்துட்டு என்னால் நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உல்ஃபை பார்த்துட்டு இது உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃபோட ட்ரூ நேமை வந்து கொண்டு வர போகிறாரு. நம்ம ஹீரோ அந்த உல்ஃபுக்குள்ள இருக்கிற மனுஷனோட ட்ரூ நேமை கொண்டு வரக்காக அந்த புக்கையும் திறக்கிறாரு. அவன் மேலே இந்த உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிட்டு அவன் வந்து மனுஷனாகி ஹீரோ வந்து தர்றான். இதபத்தில் நம்ம ஹீரோ கை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, ஹூப்ஸ், நான் இந்த விஷயத்தை அலோவுக்கு முன்னாடி வச்சு செஞ்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விச் வந்துட்டு இந்த இது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குது. நம்ம ஹீரோவும், நீனும் உயிரோட தான் இருக்கி, அந்த பாய்ச்சனால செத்துருப்பேன் நினச்சேன் அப்படிங்கிறான். நான் சாகலை, இந்த ஃபைட் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபைட் பண்ண வருது. நம்ம ஹீரோ, நோவே வெளிவா எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம நோவேவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் தெரியுமா, அதை தூக்கிக்கிட்டே வரான் லூக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஷாக்காக இவரோட வீக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு தான். நம்ம ஹீரோ, நீ தப்பான ஏதோ ஒரு வேலை பண்ணுன்னு நினச்சிக்கோ, அவள் தான் சாகடிச்சிரும் அப்படிங்கிறா. நம்ம நோவும், இவங்க பேசுறது எதுவும் எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வார்னன் ஒட்டி கேத்துட்டு இருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் போட்டுருந்துருப்பாங்க. இவரோட வீக்னஸே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை தான். இந்த சின்ன குழந்தைய வந்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிடிச்சி வச்சிட்டீங்கன்னா என்னோட புக்கை வச்சு ஒரு உல்ஃபை கொண்டு வந்து அவளை ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவேன். ஆனால் அவள் முழுசாக எதே இருக்க மாட்டேன், அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு நீ அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு வா, அவள் அப்படியே நார்மலாகவே டிஃபீட் ஆயிடுவா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சண்டை போடாமலே டிஃபீட் ஆயிட்டா. ஹீரோ, எனக்கு தெரியும் உன்னோட வீக்னஸ் அந்த சின்ன பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாமல் உன்னோட சில்லித்தனமான ஆட்டிடியூட்லாம் இங்கே வச்சுக்காத அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அங்கிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு இருப்பா தெரியுமா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா சமயக்கம் வந்தது. ஹவு டேர் யூ, என்னோட அசிஸ்டன்ட் கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டே மேலே ஓடிடுறா. மேலே போய் அப்படியே ரெண்டு பேரும் நின்றுக்கிறாங்க. அவங்க மேலே போய் நின்றுட்டு நாங்கள் திரும்ப வருவோம், திரும்ப வந்துட்டு உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோவும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு மீட் பண்ணலாம் மறுபடியும் அப்படிங்கிறாரு. இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ பேசுறதை பார்த்துட்டு கோவத்தை அடக்க முடியாமல் கத்துறா. அப்புறம் அப்படியே கற்பனா அங்கே ஒரு பணம் மாதிரி இருக்கு, அந்த பணம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகுது. அதுவும் போகும்போது பரேட் ஆஃப் சார்லேட்டன் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ ஆர்லோ கிட்ட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமேலியா இருக்கப்பாங்க தெரியுமா, அவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமேலியாட்ட, நீ சார்லேனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கே வந்துட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறா. அவன் வந்து ஒரு வேம்பையர், அவன் போக முடியாது, பரேட் ஆஃப் சார்லேட்டன் என்னமோ சொல்லிட்டு செத்து போனான் அப்படின்னு சொல்கிறாரு. அமிலியா வந்துட்டு ஃபாக் பரேடு எனக்கு என்ன ஒன்றுமே புரியல, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படிங்கிறாங்க. அலருக்கும் நோவே அப்படின்னு சொல்லி கூப்பிட, உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவேவும் கேட்குறான். எனக்கு வந்து இந்த லெட்டர்லேருந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பிளட்டை குடிச்சா மற்றவங்களோட ஞாபகங்கள்லாம் உனக்குள்ளே வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. அவனோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்துருக்கான். அவனும், என் பிளட்டை குடி, நீ லாங் டைம் எல்லாத்தையும் ரிமெம்பர் வச்சு, அதாவது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அமிலியோ பார்த்தீங்கன்னா என்னோட ரத்தத்தை குடி, ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு போய் குடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அந்த பொண்ணோட கையை கடிச்சு பிளட் உரிய ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவனுக்கு ஃபஸ்ட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்போது வந்துட்டு அவனும் எனக்கு இன்னும் பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு டீப்பாக போய்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அமிலியா பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான இடத்துல ரொம்ப ஃபாகா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. ஏதோ ஒன்று என்னை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அமிலியா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு கம்பத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த கம்பத்துக்கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான உருவம் நம்ம அமிலியா பக்கத்தில் நிற்கிது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிலியோட தலை வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிருது. ரியலாக பார்த்துட்டு இருக்கிற நம்மனோ அப்படி ஒரு பெரிய ஒரு கத்தலை கொடுக்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இது ரியல் என்னன்னு தெரியல, ஒரு பிளாக் கலர் உருவம், நம்ம அமிலியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகிச்சு, எனக்கு நல்லா தெரியும் அது வந்து ஒரு கர்ஸ் பியரர் தான் அப்படிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. வரும்போது நல்லா பூவெல்லாம் தூவி விட்டுட்டு வருது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய பார்த்து ஷாக் ஆகுறாங்க.
அந்த பொண்ணு வந்தவொடனே உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நோவே அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒருத்தர் பேச ஏ ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபன்னை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறாரு. நோயும் இவ சடே இவ வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு என என்னோட பிரதருக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ சரி வரதுதான் வர எதுக்கு அந்த ஃப்ளவர்லாம் போட்டு அவ்வளோ சீனாக போட்டு வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. கண்டுக்காம அந்த பொண்ணையும் தூக்கிட்டு ஹே மூர் உனக்கு ரொம்ப வயசுச்சு போல அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அலோர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி ஃப்ளவரெல்லாம் போட்டு ரொம்ப சீனாக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அவர் வந்துட்டு இந்த ஜெனரேஷன் அப்படி தான் பரவாயில்ல விடு அப்படின்றாரு. அவரும் நம்மளோட நோவே கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செயினை மாதிரி போட்டு நம்ம நோவே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவரும் ஒரு லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார் அவரும் வேம்பியர் தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக ஒரு கதவு இருக்க போல அந்த கதவை பார்த்தீங்கன்னா திறக்குது. அவங்களுக்கு போகும்போது நம்ம கோர்ஸ் பியரர் ரீசர்ச் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சார்லேட்டனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் உனக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகுது. அந்த பொண்ணும் ஏதோ டோர் மாதிரிலாம் இருக்குது அது லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு திறக்குது. அந்த அந்த டோர் திறந்தோன்னு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டுட்டாங்க அது இந்த வழியில் தான் விட்டாங்க. இந்த வழியில் போனாங்கன்னா அல்டஸ் அப்படிங்கிற ஒரு வேம்பியர் உலகத்துக்கு போவாங்க. இப்போ நம்மளோட நோவையும் அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பார்த்து பின்னாடி சவுண்டு கேட்குது. அது வேற யாரும் இல்லை நம்மளோட ஹீரோ தான். அவங்க கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் ஆகி போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் விழுந்து கிடக்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வானிட்டஸ் வந்து திட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஹே ஹே ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆல்டாஸ் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போவோம் அப்படிங்கிறாரு. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட கையை ஊட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அப்படியே விட்டுறாரு. அந்த பொண்ணும் நம்ம நோயை வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறதுனால அவனும் பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் அவனு பார்த்தீங்கன்னா கதவை திறந்து உள்ளே போகிறான். அந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற வானம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வேம்பியர் சொல்கிற உலகம். என்னோட நோயும் பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணை என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறான். ஹீரோ இந்த சிட்டிக்கு நான் நிறைய டைம் பண்ணிட்டேன் ஆனால் இந்த சிட்டியில் ஒரு சேஞ்சஸும் மாறல அப்படிங்கிறாரு. அந்த அல்டாஸ் பாரிஸ் கூட தான் மாறல அப்படிங்கிறது இந்த எபிசோடு அப்படியே முடியுது. இந்த எபிசோடு இதோட முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு கொஞ்சம் சின்னது தான். எபிசோடு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சிட்டிக்கு போயிருந்திருப்பார்ல. அங்கே வந்து நம்ம ஹீரோ ஆல்ரெடி நிறைய டைம் போயிருப்பார் போல. அதனால தான் அந்த சிட்டியில் வந்து நிறைய சேஞ்சஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சரி அவங்க அந்த சிட்டியில் போய் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சொன்ன மாதிரி தான் அடுத்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. வீடியோவே அவ்வளோக்கா போட மாட்டேன். அதனால் யார் கோவப்பட்டு என் சேனல் விட்டு போயிட்டான்டா சேனலை சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் இருக்குது அதனால என்னால் சேனலில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்லே நான் கொடுத்துட்றேன். அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் சேனலில் தான் இருக்கும். இதனால் யாரும் என் மேலே கோவப்பட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணு பேசாமல் இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். அது வரையும் பாய்.